நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி கொடும்புடியாறு அணையை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மற்றும் நெல்லை ஆட்சியர் விஷ்ணு ஆகியோர் திறந்து வைத்தனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அருகே கொடுமுடியாறு அணை கட்டு உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் நாடுகாணி என்னுமிடத்தில் கொடுமுடியாறு உற்பத்தியாகிறது. இது மயிலணை என்னுமிடத்திற்கு வந்து கோம்பையாறு காட்டோடையில் கலக்கிறது. கொடுமுடியாறு கோம்பையாறு என்னும் இரு காட்டோடைகள் சந்திக்கும் இடத்தில் கொடுமுடியாறு அணை கட்டி முடிக்கப்பட்டது. அணையின் மொத்த நீளம் 66.5 மீட்டர். சுமார் 40 கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள இந்த அணைக்கட்டின் மூலம் வள்ளியூரான் கால்வாய், படலையார்குளம் கால்வாய் மற்றும் வடமலையான் கால்வாய் மூலம் நெல்லை மாவட்டத்தின் நாங்குநேரி, ராதாபுரம் உள்ளிட்ட தாலுகாவில் உள்ள 44 பாசன குளங்கள் வழியாக சுமார் 5780 ஏக்கர் நிலப்பரப்பு பாசன வசதி பெறும். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையினால் கொடுமுடியாறு அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வந்தது. சுமார் 45 அடிக்கு மேல் இருந்த நீரின் அளவு தற்போது படிப்படியாக 50 அடிக்கு மேலே சென்றுள்ளது. விவசாயிகளின் நலன் கருதி தமிழக முதல்வர் அணையை திறப்பதற்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் இன்று தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் மு அப்பாவு மற்றும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த அணையிலிருந்து செல்லும் நீரானது வள்ளியூரான் கால்வாய், படலையார்குளம் மற்றும் வடமலையான் கால்வாய் வழியாகவும் செல்கிறது. இதன் மூலமாக 5780 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். வள்ளியூரான், படலையார்குளம் மற்றும் வடமலையான் கால்வாய்களில் வினாடிக்கு 60 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சிற்றாறு வடிநில கோட்ட செயற்பொறியாளர் சிவகுமார், சேரன் மகாதேவி கோட்டாட்சியர் சுமதி, மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பாஸ்கர், உதவி செயற்பொறியாளர் கனகராஜ், உதவி பொறியாளர் மூர்த்தி, நாங்குநேரி வட்டாட்சியர் இசக்கி பாண்டி மற்றும் ராதாபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜோசப் வெல்சி, களக்காடு ஒன்றிய செயலாளர்கள் பி சி ராஜன், செல்வ கருணாநிதி, நாங்குநேரி ஒன்றிய செயலாளர்கள் ஆரோக்கிய எட்வின், சுடலை கண்ணு மற்றும் விவசாயிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மகிழ்வி செய்திகளுக்காக விஜி பூரன் சிங். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டம் திருக்கரங்குடி கிராமம் களக்காடு வனப்பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கொடுமுடியாறு கோம்பையாறு இரண்டும் தாமரையார் என்ற இடத்தில் இணைகிறது. இரண்டும் ஓடைகள், இரண்டு ஓடைகளும் சங்கமிக்கின்ற இடம் தாமரையாறு. அதில் தான் இந்த அணை கட்டப்பட்டிருக்கின்றது. தமிழக முதல்வர் அவர்கள் இன்று முதல் 100 கன அடி தண்ணீர் வீதம் கொடுமுடியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. அடுத்த ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி வரை இந்த தண்ணீர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இவ்வாறு இந்த அணை திறக்கப்பட்டதின் பயனாக வள்ளியூரான்கால், படலையார்கால், ஆத்துக்கால் இந்த மூன்றும் தன்கால் பாசனம் 240 ஏக்கர் பயன்படும். அதை தாண்டி 44 குளங்கள் இருக்கின்றன. 44 குளங்கள் மூலம் 2517 ஏக்கர் பாசன வசதி பெறும். அதையும் தாண்டி வடமலையான் கால்வாய் இருக்கின்றது. அந்த வடமலையான் கால்வாய் மூலம் 3232 ஏக்கர் பாசனம்.